ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். சேனல் கேரப்பூஸ் வந்து நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபேமிலியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இருக்கணும்னா, மதுரை டு திருச்சி ஹைவேஸ் தாங்க இருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் தஞ்சாவூர் போயிட்டுருக்கேன் ஒர்க்குக்கு. பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி ப்ரோ முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பாக முடிஞ்சிச்சு ப்ரோ. நேற்று வந்து நம்ம பிளாக் பெல்ட்க்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு, ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சிச்சு. சரி, ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சிச்சு. இப்போ எதுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, நான் அந்த நேற்று செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா, அதை பற்றி ஒரு சில விஷயம் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றக்காண்டி தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நேற்று ஒரு என்னோடய ரிலேட்டிவ்ஸு, என்னோடய சர்க்கிளில் இருக்கவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் கேட்டாங்க, என்னடா கேக் வெட்டிருக்க யாருக்குடா அப்படின்னு சொல்லி. டேண்டா பர்த்டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உனக்காடா அப்படின்னு இல்லை, எனக்கு இல்லை பைக்குக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பைக்கு தான் பைத்தியம் மராணி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டேன், மனசுக்குள்ள நினச்சேன் ஆமாங்க நான் பைத்தியம் தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்துட்டேன்னா, ஏன் இந்த பைக் மேலே இவ்வளோ கிரேஸ்னஸ் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நினைக்கலாம் எல்லோரும் பண்ணுறாங்களே அதனால தான் நீங்களும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. எல்லோரும் பைக் வாங்கிட்டு அவங்க பைக்குக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதனால தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். நான் அந்த ஒரு ரீசன்காண்டி மட்டும் பண்ணலை. அந்த பைக் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. கிட்டத்தட்ட வந்து இந்த பைக் வாங்குறதுக்கு ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணேன். 5 வருஷம் வெயிட் பண்ணேன். 5 வருஷம் வெயிட் பண்ணனால தான் இந்த பைக் மேலே இவ்வளோ கிரேஸ்னஸ் இருக்கு. வெற்றிங்கிறது ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு லேட்டாக கிடைக்கும். ஆனால் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி விடாமல் நம்பி அது வெயிட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஃபீலு. நான் நினச்சோடனே உங்களுக்கு நினச்சோடனே ஒரு பொருள் கிடைக்குதா, அது மேலே அந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் போட மாட்டோம். எஃபோர்ட் போட்டு அதை வந்து பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டோம். அதுக்காண்டி வெயிட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு யாராலையும் வந்துட்டு சொல்லவே முடியாது அந்த ஃபீலை. அதை அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு தான் தெரியும் அது. இப்போயுமே நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, இவன் ஒருத்தன்னா பைத்தியக்காரன், எப்போ பார்த்தாலும் பைக்கில் ஏறி சுற்றிக்கிட்டு ஒரு தஞ்சாவூர் வந்து பஸ்லேயே வந்துடலாம், ஆனால் எதுக்கு பைக்கில் வந்துட்டு போகிறான். ஆமாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பைக்கில் வரணும்னு தோணுது, அதனால் நான் வந்துட்டுருக்கேன். இப்படியும் பேசலாம் நான் அவங்ககிட்ட. பட் ஆனால் நான் வந்துட்டு அவங்க எல்லோரும் கேட்குறவங்க எல்லோரும் யார், எனக்கு பேச தெரியாதவங்க கிடையாது, எனக்கு தெரிஞ்சவங்களே அப்படி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் நம்ம ஏன்னா அவங்க அக்கறையில் கேட்குறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம சேஃபாக போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. நீயும் சேஃபாக தான் போவோம் அவங்க. சரி ஓகே, அவங்களையும் நம்ம வந்து திட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறாங்க நம்ம மேலே ஒரு பாசமாக இருக்கனால தான் அவங்களும் கேட்குறாங்க. ஓகே, அவங்க எப்படியும் சொல்லுவாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் பஸ்ஸில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்காக வந்துட்டு அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ணலாம் கூடாது. இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ட்ரீம் இருக்குதுங்க. எனக்கு வந்து இப்போ இந்த பைக் வாங்கிட்டேன், இந்த பைக் மட்டும் தான் உங்கள் ட்ரீமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை இந்த பைக் மட்டும் தான் உங்கள் ட்ரீமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லை. இதை விட நிறையா ட்ரீம் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து கார் வாங்கலாம், கார் வாங்கணும்னு சொல்லி ட்ரீம் இருக்கும். சில பேருக்கு வீடு கட்டணும், சில பேர் வந்து ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரீம்லாம் இருக்குது. ஓகே, அந்த ட்ரீம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், அதுக்கு கொஞ்சமாவது எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்கணும். ஆமாங்க, இப்போ நான் அந்த பைக் வாங்கியிருக்கேன், நான் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி இந்த பைக்கை வாங்கியிருக்கலாம். நானும் கேட்டு பார்த்தேன், பட் ஆனால் அவங்களால முடியலை. சரி ஓகே, ஒரு டைமில் வந்துட்டு அவங்களால முடியலை, இப்போதைக்கு வேணாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நானும் வந்துட்டு அவங்கள ஃபோர்ஸ் ரொம்பலாம் ஃபோர்ஸ் பண்ணலை. சரி ஓகே, நான் வந்துட்டு அப்படியே ஒர்க்கு ஒரு இடத்துல ஒர்க்கு ஜாயின் பண்ணேன். ஒர்க் பண்ண இடத்துல அதோட இன்கம் வச்சு பைக் வாங்கிட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் பண்ணலாமே. ஏன், இப்போ தான் ஆன்லைன் ஜாப் நிறையா வந்துருச்சு, ஆன்லைன் ஜாப் வந்துருச்சு, பார்ட் டைம் ஜாப்லாம் நிறையா இருக்குது, அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பைக் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அப்படிலாம் போக வேண்டாம். ஓகே, இந்த
மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் நிறையா இருக்குங்க. இப்போலாம் இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்துட்டு நிறையா வந்துடுச்சு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நான் இப்போ ஏன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா, நம்ம பைக் ஸ்பீடோமீட்டரில் வந்து ஒரு பூ வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தாங்க. இதோட நேம் வந்து கூரப்பூன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் கூரப்பூன்னு வந்துச்சுன்னா, இது வீட்டு கூரை மேலே வைக்கிறதுனால இது கூரப்பூன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் இதோடைய ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரில. ஸோ அதான் நிறைய பேர் கேட்பாங்க, வீடியோ பார்த்துட்டு என்ன ப்ரோ இந்த பூலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வீட்டில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் வந்துட்டு அதை அப்படியே பைக்கில் வச்சாச்சு. இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், இந்த பைக் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆன என்ன தான் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணியிருந்தாலும், யாரோ ஃபேஸே தெரியாதவங்க நிறைய பேர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, அவங்க அவங்க ஹெச்ஓடி மட்டும் இல்லை ஆஸ் அ பிரதர் அவங்க. ஏன்னா எங்கேயோ இருந்து எங்கேயோ ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அவங்க அவங்க வந்து நிறையா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் சொல்கிறேன், அன்பு தாங்க. அந்த அன்பு தானே எல்லாமே, நமக்கு அன்பு தராங்களா, நம்ம டபுளாக அன்பு திருப்பி தருவோம். என்னோடய யூடியூப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி என்ன பைக் வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு. அந்த அதாங்க என்னோடய ஃபஸ்ட்டு பைக்கு, அந்த பைக்கு தான் எல்லா இடத்துலையும் வந்து அந்த பைக்கை வச்சு தான் சுற்றிட்டுருப்பேன். எங்கே போனாலும் அந்த பைக் எடுத்து தான் சுற்றிட்டுருப்பேன். அதனாலே என்னமோ தெரில இந்த பைக் மேலே அவ்வளோ க்ரேஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஏன் என்னால் முடிஞ்சது உங்களால் முடியாதான், கண்டிப்பாக முடியும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.